செருப்பு வேணும், சட்டையை கழட்ட வேற வழி இல்ல. ஏதாவது அடுத்ததை படிங்க. அது வேற நாங்க டிஸ்கஸ் பண்றோம். என்ன உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எப்பவுமே அப்படி இருக்காதே. அதுனா என்னன்னு இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது மூடல ஏதாவது இதெல்லாம் என்னது? இப்ப எல்லாத்தையும் நீட் பண்ணிருக்காங்க, வீடே சேர்ந்து பைத்தியக்காரனா எல்லாரும். நீங்க வெளியே போன அப்புறம் எதுக்காக கன்ஃபெஷன் ரூம் வந்தீங்க அப்படின்னு கேட்டா, காலையிலிருந்து எழுந்து நாங்கள் யாருமே சீக்கிரமா தயாராகல, அதனால பிக் பாஸ் கழுவி கழுவி ஊத்துனார்னு சொல்லுங்க. நீ உட்காந்து எல்லா கார்பெட்டையும் ஒரு நாள் புடுங்கவே, அதுக்கப்புறம் திருப்பி கிளீன் பண்ணுவோம். இப்படி பண்ணுவோம்னா எப்படி புரியலையே? காமெடி பண்றாரு, சமைக்கிறாரு, எல்லாமே பண்றாரு சார். தனக்குன்னு ஒரு வீட்டு ஞாபகம் வரும்போது ஒரு பெண்ணோட மடியில படுத்துதான் சார் தலைய கோதி உடன் அவர் கேட்டிருக்காரு. கேட்டிருக்காரா இல்லையான்னு கேளுங்க சார். அவருக்கு உண்டான சப்பாத்தி எல்லாம் தனியா எடுத்து வச்சு பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்னு சொல்லி பெண்ணுக்கு தான் முதல்ல கொண்டு போய் கொடுப்பாரே தவிர, அவர் எந்த ஆணுக்கு கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. சாண்ட்விச் பண்ணா எவ்வளவு அழகா வச்சுட்டு போனான் பாத்தீல, கிண்டிட்டு அப்படியே கலகலன்னு வச்சுட்டு போயிருக்கிய. அறிவு இருக்கு அவனுக்கு. என்னாச்சு அவரு சொல்றதெல்லாம் கேட்டு காதெல்லாம் புண்ணாச்சு சார். உனக்கு நிஜமாவே ஏன் நீ இப்ப இதை எடுத்துன நீ மூஞ்சில தடவிறியா? நீ தடவனா அவங்க சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? சும்மா ஜோக்கு கூட ஏன் பண்றீங்க? நீ கண்ணாடி முன்னாடி நினைக்கிறேன். உண்மை வராது. நீ மதுவுக்கு பூசு. பூசுங்க நான் சொல்றத கேளு. நாம சொல்ற மாதிரி கேளு. அறிவு கிட்டது, அறிவு வரும் இன்னைக்கு. அதுல இன்னொன்னு சொன்னாங்க, காலையில எந்திரிச்சு முன்னாடி குளிக்கிறோம், இதெல்லாம் பண்றோம். யாரு முன்னாடி குளிக்கிறாங்க அப்படின்னா, யாரு யாருடைய குளியலறையில வந்து உங்களுக்கு நீங்க குளிக்கிறீங்க? ஒரு ஆணுடைய குளியலறையில குளிக்கிறீங்க. இந்த தாமரையெல்லாம் கூப்பிட்டு டாஸ்க் குடுக்கறீங்களே, என் கூட அவ மூஞ்சியும் மொகரையும். மணி அண்ணா, நீங்க தான் வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட்னு பரவலா பேசிக்கிறாங்க. எப்படி?